ஏமா, ரிக்ஷா வருமா? ரிக்ஷா தானா வராது, நானும் சேர்ந்து வந்தா தான் வரும். ரிக்ஷா ஓட்டுற உனக்கு இவ்வளவு கொழுப்பா? நீ மட்டும் என்ன ஏரோப்ளைனுக்கு டிக்கெட் எடுத்துட்டா இங்க வந்த? பேமானி அதுக்கு வக்கீல் இல்லாம தானடா இங்க வர்றீங்க? சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேணுமா, செகண்ட் கிளாஸ் வேணுமா, தேர்ட் கிளாஸ் வேணுமா? என்னது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸா? நம்ம வண்டியில மூணு குவாலிட்டி இருக்கு. டாப்ப கழட்டிட்டா தேர்ட் கிளாஸ், டாப்ப போட்டா செகண்ட் கிளாஸ். இந்த சீட்டை அப்படியே திருப்பி போட்டு பேன போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வேணும். உட்கார். அப்பா அம்மா, எங்க போன? சேலத்துக்கு போ. என்னது, சேலத்துக்கு ரிக்ஷாலயே போற? பின்ன என்ன, போகும்போதே எங்க போனன்னு எல்லாருமே அப்படித்தானே கேக்குறீங்க? ஆமா, நீ பெரிய கப்பல் வியாபாரத்துக்கு போற, நான் எங்க போறேன்னு கேட்டோம், வியாபாரத்துக்கு எடுத்துட்டேன். அங்க இறக்கி விட்டா சுண்டல் வாங்கி திம்ப சொல்ற. பீச்சுக்கு போ. ரிக்ஷா எடுத்து பிடிக்காத, விடுப்பா. எங்க அப்பா, ஒரு சின்ன மலையவே உட்கார வச்சுட்டு கால் கூட எடுக்க முடியலடா சாமி. டேய், ரிக்ஷா வராது, இறங்கி போ. என்னது, இறங்கி போறதா? முத முத சவாரி ஆயிரி இருக்கிற நான் இறங்கணும்னா நீ கேட்டேன்ல 20 ரூபாய், அதுக்கு மேல 5 ரூபாய் கொடுத்தா தான் இறங்குவேன். அதுக்கு மேல நான் 10 ரூபாய் தர்றேன். நீ இறங்கி போயிடுற சாமி. உனக்கு செலவு பண்றது வேஸ்ட், இதுக்கு செலவு பண்றது நியாயம். அவன் என்ன லாரி பஸ்ல ஏத்துறதுக்கே யோசிக்கிறானுங்க. ஏன் யோசிக்கிறானுங்க? உன்ன லாரி பஸ்ல இல்ல, ஈஸியா ஏத்தலாமேம்மா. எப்படி? நீ கீழே படுத்துட்டு உன் மேல லாரியும் பஸ்ஸும் ஏத்துறேன். நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு. பொறுத்திருந்து பார் மகனே. வணக்கம். உனக்கா வாடகைக்கு வீடு? ரிக்ஷா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க? தொழில் எதுவா இருந்தா என்ன சார், வாடகை கரெக்டா கொடுப்பேன். இந்த ரோஷம் ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி இருக்கணும். இத பாருப்பா, என் பேரு சச்சிதானந்தம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு, ஒரே ஒரு பொண்ணு. வாடகைக்கு விட போறது ஒரே ஒரு போர்ஷன். ஆனா ஒரே ஒரு ஆளு குடுத்தனும் வரப்படாது. குடும்பம் இருக்கணும், சம்சாரம் இருக்குதா? வண்டி இருக்கு சார். பாஜா வீட்டுக்கார கூப்பிடுறா. என்ன யாரும் ஏமாத்த முடியாது, நானும் யாருக்கிட்டையும் ஏமாறவும் மாட்டேன். என்ன ஓ நெத்தியில பட்ட, இது முகத்துல படுதா? கலப்புத்திரமுனா, இது பூமா, நான் ராஜா. நீ உண்மையை சொன்னதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இவங்க முகத்துல எப்போதுமே படுதா தொங்குமா? முகத்தை பார்த்தா எல்லாரும் பயந்துருவாங்க, அசத்துருவாங்க. அவ்வளவு அழகு, என் பொண்ணு கூட ரொம்ப அழகா இருப்பா. ஏன் அம்மா ஊதுறாங்க? அது அவளுக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லையா, அதனால இப்படி யாராச்சும் பார்த்தா ஒரு பாசம். அப்படியா? என் பொண்ணு கூட அக்கா இல்லையேன்னு ஒரு அங்க வாய்ப்பு. நானே என் பொண்ணு அனுப்பி வைக்கிறேன், நல்லா சரளமா நெருக்கமா பழகட்டும். இவங்கதான் நம்ம வீட்டு வந்திருக்கிறவங்க. இந்த அக்காவுக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. என்னங்க இது? அது புது கல்யாணம் பாருங்க, எனக்கு பொண்டாடி ஒரு பிரியம். பாத்தியா, அக்காவுக்கு உன் மேல எவ்வளவு பாசம். பல்லியே சொல்லிடுச்சு, நீங்க சந்திச்ச நேரம் ரொம்ப நல்ல நேரம். நீங்க ரெண்டு பேரும் பிரியவே கூட பண்றோம். நல்லா இருங்க. அப்ப நான் வாட்டுமா? வாங்க. அப்பா மாமா, நாம குடிக்கணும்ல, குளிச்சு 3 நாள் ஆச்சுல. என்ன பெட்டி? அப்புறமா குளிச்சுட்டு அக்கா, குளிச்சுட்டு. புதுசா கல்யாணம் ஆனவங்க உன் கச்சேரிய நாளைக்கு வச்சுக்க. ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹10, ₹4, ₹
போயா எங்க போகணுமா?
போயா? ஃபர்ஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸா? லோ கிளாஸ். போய் போ. லோ கிளாஸா? ஓ, நம்ம கிளாஸ் போவோம். ஐயோ போ. இது விட சீக்கிரமா போனா நம்ம ரெண்டு பேரும் இறங்கி ஓடினா தான். இங்க உட்காருமா? இது மக்கள் அட உட்காந்து வாங்க. ஐயோ போயா? நீ போ, இந்த பக்கத்து பக்கம். டேய் சத்தமா. அது நிக்கு நிக்கு நிக்கு. இந்த டுபாகர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத கண்ணு. இந்த டகல் வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. என்ன ஓசில பிரயாணமா? காசடு. என்ன இது? காசு கேட்டா டிக்கெட் கொடுத்து போற? அந்த ரெண்டு டிக்கெட்டையும் வித்து காசு எடுத்துக்க. இத வித்து நான் காசு எடுக்க முடியாது. இத வித்தன்னா போலீஸ்காரைய எலும்படுத்துருவான். பெரிய டல்கிட்ட போவா இருப்பா போல் இருக்க. ஒரு டிக்கெட் இருக்கா? இல்ல, எக்ஸ்ட்ரா டிக்கெட் இல்லம்மா. இத யாருகிட்ட கொண்டு போய் நான் விப்பேன்? டிக்கெட் இருக்காங்க. அல்மா, அக்கா, மாமே ஒரு நாள் மல்லிகப்பூ கொடுத்த. அக்கா, படம் பார்க்க வந்தீங்களா? இல்ல, இந்த தியேட்டர் விலை கூக்குறதா சொன்னாங்க. வாங்கி ஒரு கையில தூக்கிட்டு போறான்னு வந்தேன். அடி போடி, படம் பார்க்கத்தான் வந்தேன். நீ வெயிட் பண்ற பார்த்தா உனக்கு டிக்கெட் இல்லன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்கு. ஐயோ, ஆமா, நீங்க தனியா வந்திருக்கீங்க? ஆமா. அவர் வரலையா? எவரு? உங்க வீட்டுக்காரரு. அவங்க நடக்கிற துப்பாக்காரரு. அவங்க கூட இருந்தா ஒரு படம் கூட நான் பார்க்க முடியாது. என்னக்கா வீட்டுக்காரர், அவன் என்ன சொல்றீங்க? அடி போடி பைத்தியம், அடி வாடி. 16 வயசு வந்து மயிலே மயிலே, என்ன பாடா பாடுத்ததடி மயிலே மயிலே. என்ன சொல்ற? காமெடி சீன் வந்தா தொடைய தட்டுறாங்க, காதல் சீன் வந்தா கண்ணை தக்கிடுறாங்க. அவங்க கை பொம்பளை கை மாதிரியே இல்லப்பா, ஆம்பளை கை மாதிரி முரட்டுத்தனமா இருந்தது. படம் ஃபுல்லா ஒரே சேஷ்டை தான். எனக்கு என்னமோ ரெண்டு பேர் பேர்லயும் சந்தேகமாவே இருக்கு. இது வரைக்கும் கொல்லப்புறத்துல புடவையோ பாவாடியோ ஜாக்கெட்டோ காஞ்சது இல்ல, வெறும் லுங்கியும் ஜட்டியும் தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, எந்த பொண்ணு ஒரே படுதாவ மாட்டிக்கிட்டு வெளியே போக மாட்டா. அதுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்குது. என்னது? அமாவாசை அப்துல் காதர் ஆயிடுச்சு.
பாக்குறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க உண்மையிலேயே புருஷம் ஜாதிதானான்னு சந்தேகப்பட்டுட்டா? சந்தேகமே இல்ல, நீங்க புருஷம் பொண்டாட்டியே தான். என்ன விட்டுருங்க. அந்த பொண்ணோட சினிமாக்கு போன சரி கைய கால வச்சு சும்மா இருக்கலாம்ல? எப்படியா கையும் காலையும் வச்சு சும்மா இருக்கிறது? 50 பொண்ணுங்க கிழங்கு மாதிரி தலதான்னு உட்கார்ந்து இருந்தாங்க, பின்னால பூ வேற வச்சிருந்தாங்க, பாசன மூக்கு தொலைச்சது, அப்படி லேசா கிள்ள அதான் சொல்லிட்டப்பண்ணா? மாசிலான்னு வாத்தியார் பாட்டு பாடி தப்பிச்சோம், இல்லாட்டி மானமே போயிரு. மரியாதை பசங்க கொடுத்துரு, கையும் கலமா மாட்டிட்டு கதையா பேச போலீஸ் மாட்டி கொடுத்துருவோம். நாங்க பசங்க கூட நல்லது காலமலையா ஜெயிக்காது. நீங்க இந்த சேகரங்களோட பர்ச திருண்ணீங்களா? சொல்லுங்க, இவரோட பர்ச திருண்ணீங்களா? ஆமா. இல்லை சாமியோ, நீங்க சொல்ல வேண்டியது இங்க வந்து சொல்லுங்க. இருப்பா போடா. வணக்கம் சார். நீதிபதி அவர்களே, என் பெயர் ராஜா, நான் ஒரு ரிக்ஷாக்காரன். நான் என்னுடைய சவாரியை முடித்துக் கொண்டு பொன்னுசாமி தெருவின் வழியாக வந்து கொண்டிருந்த பொழுது கீழே விழுந்த மணிப்பர்சை இந்த பெண்மணி எடுத்து உரியவரிடம் சேர்ப்பித்திருக்கிறார். ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்டு இந்த பெண்மணி தன்னுடைய மணிப்பரிசை திப்பாய்ட்டு அடிப்பதாக நினைத்துக் கொண்டு அவரை குற்றவாளி கூண்டுக்கு இழுத்து வந்திருக்கிறார். மன்னித்துக் கொள்ளுங்கள், அழைத்து வந்திருக்கிறார். அந்த பர்சை திருந்ததா? அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இல்லை நீதிபதி அவர்களே, இந்த பெண் போலீஸ் வீட்டில் அழைத்து வரும்போது விரட்டப்பட்டிருக்கிறாள், உருட்டப்பட்டிருக்கிறாள், பயமுறுத்தப்பட்டிருக்கிறாள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு பயந்துதான் செய்யாத குற்றத்தை அவள் ஒப்புக்கொண்டிருக்கிறாள். நீதிபதி அவர்களே, ஒரு அபலை பெண்ணை தண்டிப்பதற்கு முன்னால் அவருடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டுகிறேன். ஒரு பெண் இந்த அளவுக்கு நெடுநெடுவென்று வளர்வதற்கு அவள் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தண்ணீரை குளித்து தீயினால் சமைத்தல்லவா அவள் சாப்பிட்டிருக்க வேண்டும். இவ்வளவு அவள் எதற்காக செய்தார்? தன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும், தனக்கு ஒரு நல்ல கணவன் புருஷனாக வர வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த பெண்மணி சமுதாயத்திலே போடும் வேஷங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தாய்க்கு மகளாக, மகளுக்கு தாயாக, சகோதரனுக்கு சகோதரியாக, சகோதரிக்கும் சகோதரியாக, ஒரு புருஷனுக்கு மனைவியாக, இப்படியெல்லாம் கஷ்டப்படும் மாதர்குல மாணிக்கத்தை, பூத்துக்குலுங்கும் பூஞ்சோலையை, திகட்டாத தேனமுதை, தெள்ளமுதை, கள்ளமுதை, குற்றவாளி என்று கூறுவதா நீதிபதி அவர்களே? பத்து ரூபாய் வாங்கிட்டு போற கேசியா அதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான்? ஒரு பெண்ணின் கண்ணீர் பன்னீராக மாற வேண்டுமே ஒழிய வெண்ணீராக மாறக்கூடாது நீதிபதி அவர்களே. ஆகவே தாங்கள் இருதலையுடன் பாராமல் ஒரு தலையாக யோசித்து மறுபரிசீலனை செய்து அந்த பெண்ணுக்கு புனர்வாழ்வு கிடைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் இந்த நாடே உங்களை பாராட்டும், சீராட்டும், தேரோட்டும், காரோட்டும், ஈரோட்டும். அவளுக்கு விடுதலை. அம்மா, எதுக்கு நீ அப்படி தம் கட்டி பேசுன? எனக்கு அந்த கூண்டை பார்த்த உடனே பராசக்தி கூண்டுகள் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சியா? கூண்டை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துருமா? புலி கூண்டை பார்த்தா மட்டும் ஏன் ஒதுங்கி போறீங்க? கைய கால உள்ள விட்டு புலி கட்ட பேச வேண்டியதானே? யோ, நான் இப்படி பேசலன்னா 20 நாளா அந்த பொண்ணை இழுத்து அடிச்சிருப்பாங்க. நான் இப்படி பேசினால்தான் ஐயோ சாமியும் சவகாசமா வேண்டான்னு 25 நிமிஷத்துல அந்த பொண்ணை வழி அனுப்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிந்தசாமி பெண்களின் விடுதலை என்பது அரை மணி நேரமா இதத்தான் உள்ள பேசி அங்க இருக்கிற பொழப்பி எல்லாம் வீணடிச்ச. நான் உன்ன நம்பி வந்திருக்கேன், என் பொழப்பி நீ வீணடிச்சிட்டிய. 20 சவாரி நான் போயிருப்பேன், அதை கெடுத்துட்டியா ஐயா? நீ எதுக்கு ஏன் வண்டியில உட்காந்துக்கிட்டு இருக்க? யோ, நான் தான் பர்ச அடிச்சேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, ஏயா என்ன காப்பாத்துற? நீ திருடுண்டியா? எதுக்குமா? எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒரு சித்தப்பா, அவன் குடிக்கணுங்கிறதுக்காக என்ன 100 கோ 200 கோ விக்க பார்த்தா.
நான் என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடி வந்து பாதுகாப்பான ஒரு இடம் வேணுமேனு எவனோ ஒருத்தன் ஜேப அடிச்சு ஜெயிலுக்கு போலன்னு பார்த்தா எங்க இருந்தோ வந்த நீ பேசிய என்னை கொண்டுட்ட. இப்ப நான் வீட்டுக்கு போன பாவம் என்ன சும்மா விட மாட்டான். அப்புறம் நான் தற்கொலைதான் பண்ணிக்கணும். அதுக்கு பதிலா என்னை காப்பாத்துற நீ என்ன கூட்டிட்டு போயிட. இதுக்குதான் ரொம்ப பேசாதீங்க ரொம்ப பேசாதீங்கன்னு சொன்ன கேக்குறீங்களா? எது கிடைச்சாலும் சரி நாங்கள் அப்படி செய்வோம், நாங்கள் வந்தால் இப்படி செய்வோம். நம் கட்டி பேசுனீங்க, தாய் குளத்து கிட்ட மாட்டிட்டீங்க. இவ்வளவு நான் எங்கேயா கூப்பிட்டு போறது? வீரன குழாய் காலியா தான் கிடக்குது, ஆள் கொண்டு எடுத்துக்குவோம். சரி உடுப்பா, நம்ம சத்திரத்துக்கே கூட்டிட்டு போவோம். ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் அனாத, மூணாவது இவ, இனிமே வீட்டுக்காரன் சந்தேகமே பட மாட்டான். இவதான் உன் சம்சாரம். சும்மா ஒரு பேச்சுக்கு இவளோட அண்ணன்னா இந்த பருமா. வீட்டுக்காரன் நீ தெரிஞ்சுக்காத மாதிரியே நடந்துக்காத. அவனை ஆளை பார்த்தாலே ஈஸியா நீ தெரிஞ்சுக்கலாம். தண்ணியில தவி போற வாத்து மாதிரியே இருப்பான். அவன் தான் வீட்டுக்காரன். இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நாங்க கொடுக்குற ட்ரெஸ் போட்டுக்கோ. எனக்கு அப்பவே தெரியும் இவன் ஒரு டுபாக்கூர் பாத்தியன்னு. கேவலம் பொண்டாட்டி துணிய வாடகைக்கு எடுத்து அந்த வாடகையை கொடுக்க முடியாம தவிக்கிறானே, இவன் எப்படி வீட்டு வாடகையை கொடுக்க போறான்? இதுக்குதான் கண்ட கண்ட கழுதைகளை வீட்டுக்குள்ள வச்சா வெளியில இருந்து கண்ட கண்ட நாய்ங்க வந்து கத்திட்டு போகுங்கிறது வரட்டம். கையும் கண்ணியுமா பிடிக்கிற வந்துட்டான். நில்லுங்க, முதல்ல நீங்க புருஷன் கொஞ்சாதியதானு நான் பார்க்கணும். எப்படி முகத்தை திறந்து பார்க்கணும்? என் தங்கச்சி முகத்தை நீ திறந்து பாக்குறியா? யார் இவன்? அது என் தங்கச்சி, இது என் மச்சான். நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறிய? வெறுங்கையோடியா வந்த? இந்த கையில சோரி சரி கூட வந்தா வீட்டுக்குள்ள விடுவியா? எங்க மச்சான் சட்டை போட்டு நான் சமாளிச்சுக்கோயா? இவங்க ரெண்டு பேரும் உள்ள போகணும்னா முதல்ல நான் முகத்தை பார்த்து இது ஆசாமியா இல்ல ஆசாமனான்னு தெரிஞ்சுக்கணும். ஐயோ பாத்துட்டா பாத்துட்டா திறந்து பாத்துட்டா 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 ஐயோ பாத்துட்டா ஐயோ அம்மா ஐயோ பாத்துட்டா பாத்துட்டா ஓடாதே அங்கோ ஐயா பாதில்ல பாத்துட்டா அம்மா பாருங்கம்மா பாத்துட்டாம்மா பாத்துட்டா. பாவி, எதை பார்த்தேன்னு முழுசா சொல்ல. ஐயோ பாத்துட்டா பாத்துட்டா. ஐயா ஐயா, நீ வேணா என் வீட்டுல தாராளமா தங்கிக்க, அதுக்காக கூச்சல் போட்டு என் மானத்தை வாங்காத. நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். அப்ப நாங்க பேமாரி குடும்பம் ஐயா. ராஜ பரம்பரை ஐயா, வேணும்னா வாடகையில ஒரு 50 ரூபாய் குறைச்சுக்கிட்டமா? சரி தூக்கு. இத பாருங்க, இவர் எப்ப என் முகத்தை பார்த்துட்டாரோ, இனிமே நான் முகத்தை மறைச்சு வாழ்றதுல பிரயோஜனம் இல்ல. நான் புடவையத்தான் கட்டிக்க போறேன். இந்த பருவம் எனக்கு வேண்டாம். ரொம்ப சந்தோஷங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இந்த ட்ரெஸ் வாடகை கொடுத்தவன் இங்க வந்து கண்ணாப்பினான்னு கத்திட்டு போனான். அதனாலதான் உங்க பேர சந்தேகமே வந்துச்சு. மறுபடியும் அவன் இங்க வராம இருக்கணும்னா உங்க ட்ரெஸ் பார்த்துட்டு நீங்களே கலட்டி கொடுத்து அனுப்பிச்சிருங்க. பூதேவி, அப்பனை பார்த்தே கையாற்றிய. ரோட்ல எவனாவது கேனா பைய பார்த்தான்னா அவனுக்குன்னு நினைச்சுக்குவான். ரோடி உள்ள ராஜா, டிஃபன் சாப்பிட வாங்க. எது டிஃபனா? நான் முத முதல்ல சமையல் பண்ணிருக்கேன், வந்து சாப்பிடுங்களேன். பாரு, நீ பண்ண டிஃபன் சாப்பிட நான் தான் கிடைச்சனா? இந்த ஜென்மத்தை கூட சாப்பிட்டு உயிரோட இருந்தா நானும் சாப்பிடுறேன். இது டிஃபன் டெஸ்ட் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஒரு பூனை பெருச்சாளி எலி இதுகளுக்கு வச்சு டெஸ்ட் பண்ண கூடாதா? ஐயோ, வாயில்லா ஜீவங்க அநியாயமா செத்துருமா? ஆமாம்மா, வாய் இருக்கிற இந்த ஜீவனுக்கு வச்சு கொல்லணும்மா. மாசா மாசம் வாடகை கேட்டு இம்ச பண்ணுதுமா. என்ன ராஜா, எல்லாரும் என் சமையல சாப்பிட பயப்படுறீங்க? கூட நான் சாப்பிடுறேன். இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. அடே எங்க அப்பா, நீ ரொம்ப தில்லானவன்ப்பா. திருட்டு பொருள் மேல தைரியமா கைய வச்சிட்டு நிக்கிறிய. யோ, இது என்னோட பாட்டு கிடைச்ச பரிசியா என்ன? இனிமே நீ எங்கேயுமே வாயை திறந்து பாடக்கூடாதுங்கறதுக்காக பரிசு கொடுத்தாங்களா? வைத்தறிச்சல். ஆமா, ஓம் பாட்டுக்கே இவ்வளவு பெரிய வெள்ளிக்கிண்ணம் கொடுத்தா சினிமாவில நல்லா பாடுறவங்களுக்கு வீட்டு எழுதி கொடுப்பாங்களா? யாரு பாடினாலும் எனக்கு தான் முதல் பரிசு. அட, முத பரிசா கடைசி பரிசா? பாக்குறதுக்கு நல்லா பலபலான் இருக்கு. சமயத்துக்கு உதவு. எதுக்கு? அடமானம் வச்சு பணம் வாங்கத்தான். உனக்கு இந்த அடமானம் வைக்கிற புத்தி போதாரு பாரு. சரி, வித்து முழுசா வாங்கிக்க. யோ, இந்த பரிசை வாழ்நாள் பூரா பெருமையா வீட்டுல வைக்கணியா? அவங்க கொடுப்பாங்க, நீ எப்படியா வாங்கலாம்? ஐயா, இத கொண்டு போய் எங்க வீட்டுல வைக்கிற அளவுக்கு நாங்க தகுதி இல்லாதவங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்தா ஒரு பிளாஸ்டிக்ல சோப் டப்பா
ஒரு பிளாஸ்டிக்ல குங்கும சிமிழு ஒரு பென்சில் போடுற டின்னு கொடுங்கன்னு சொல்லலாம். ஆனா அவங்க வெள்ளியில தான் கொடுக்கணும்னு பிடிவாதம் பண்ணாங்கன்னா அவன் சைஸ்ல தம்மா துண்டு ஒரு தாயத்தை வாங்கி கழுத்துல போட்டிருந்தா அது கழுத்தோட போயிருக்கும். உன் சைஸ்க்கு ஒரு வெள்ளி கிண்ணத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, இது ஆளே போயிடுமேப்பா. ஆஹா, நீ வீடு போய் சேர்றதுக்குள்ள உன்னை தேடிட்டு போலீஸ் வரும். எதுக்கு நான் ஜாமீனுக்கு ஆள் தேடுறேன்? யோ யோ, என்னைய பண்ணலாங்க இருப்போம். சிங்காரம் கேட்டு திரைக்கு போறதுக்குள்ளே அட கொடுத்தவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடு, தம்பி கொடுத்தவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடு, அட கொடுத்தவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடு. நீ எல்லாம் எவன் வீட்டுக்கு முன்னால போய் படுத்துறாத? ஏன் வாசப்படி நினைச்சு காலை வச்சு வலி குழுந்துருவானுங்க. ராஜா, இந்தப்பா கிளி ஜோசியம்ப்பா. நமக்கு இருக்கே ஜோசியம்ல, வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்க போறோம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உலக முக்கு முக்குனால நீ கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு பியூரா கூட போக போறது இல்ல. எனக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ் வேண்டாம்ப்பா. பின்னாடி கோடி சொன்னாலும் பாக்குறியா? எனக்கு கோடியும் வேண்டாம், ஆபீஸும் வேண்டாம். இந்த ரிக்ஷாவே போதும், நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்புறம் ஜோசியம் பாக்குற, நமக்கு வரப்போறவ எப்பேற்பட்டவளா இருப்பா? காதல் திருமணமா இல்லை பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுற திருமணமா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உனக்கு ஏறிய பெரியவங்க இந்த மரத்தடி ரிக்ஷா சாண்டி விட்டா தான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்களே, போறாதாப்பா. நீ சொன்ன காக்க மாட்டேன். ஏ கிளி, ஐ கம். ஏ கிளி, ஜோசியம் பாருப்பா, கத்தனை போடுப்பா. என்ன திருவோடு? என்ன திருவோடா? இந்த ஜாதகனுக்கு திருவோடு தானா? படி, படிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் ஒரு தர்ம தாய். தாயா? என்ன பசுவும் கண்ணுமா? கையெழுந்தும் சுந்தரி, கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கு கவலையே இல்ல. அண்ணலட்சுமி ரேஷன் கடையில வேலை பாக்குறாளா? பரிதாப பொக்கிஷம். எது? உங்களை தேடி வருவாள் ஒரு பிச்சைக்காரி. என்னது பிச்சைக்காரியா? உங்களுக்கு ஒரு பிச்சைக்காரி தான் மனைவியா வருவான்னு கிளி சொல்லுது. ஏமாணி, இனிமே நீ இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. இந்த கிளியை வச்சுட்டு நீ யாருக்கும் ஜோசி சொல்லக்கூடாதா? இப்ப பாரு, ஒரு கிளி என்ன செய்யறேன்னு. கிளிய வச்சு தயா நான் போச்சுக்கிட்டு இருக்கிறேன். கிளி பறந்து போயிருக்க. என்ன விஷயம்?
பாருங்க. உடம்புக்கு சரியில்லை, கை கால் வரலன்னா வேண்டிட்டு தீச்சட்டி தூக்கினா அது நியாயம்? பாசா இருந்து எவனாவது தீச்சட்டி தூக்குவானா? நீ கொஞ்சம் அவன் கண்ணில் இருந்து மறைஞ்சு பாரு, சட்டியை போட்டு போட்டு ஓடுறானா இல்லைன்னு பாரு. எனக்காக நீங்க இப்படி பண்றது பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இடுப்பு சுத்தி வேப்பலையை கட்டிட்டீனா அது பெருமைப்படும் நினைச்சியா? பாவம், அது கஷ்டப்பட்டுட்டு போகுது. என்ன சூடு தாங்க முடியல, கீழே வச்சிரு. எப்படி இன்னைக்கு ராத்திரிக்கு நீ கதவை சாத்திட்டு ஐயோ அம்மான அழல, அப்புறம் பாரு இதெல்லாம் உனக்கு தேவையா? ஐயோ அம்மா, சூடு தாங்க முடியலங்கடே, வாங்கிக்கடா. பாருங்க, வாங்குங்க. பாடி பறந்த கிளி, பாதை மறந்த கிளி, பூமானே பாடி பார்த்தியா? ஆம், நானே தான். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவன்? அது நீயே ஆயிட்டடா. ஏய், உனக்கு கிளி கிடைச்சதா? கிடைக்கும். கிடைக்காதரா? உனக்கு கிழிஞ்சு உன சொற்காதான்டா கிடைக்கு. என்ன பாத்தியா, பேங்க் காரிய புடிச்சிட்ட, யூனிஃபார்ம் நிச்சயம் இருக்காது. என்னோட கிழி ஜோசி பொய் ஆகாது. உனக்கு பித்தக்காரி தான். உடம்பு பூனைக்கு பிறந்தவன, நீ ரொம்ப பேசினா உன்னை படுக்க வச்சு மூஞ்சியில சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிடுவேன். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டிலில் கட்டி வைத்தேன். நீ என்னை எப்படி திட்டினாலும் கொண்டாட்டி உனக்கு பிச்சைக்காரி தாண்டா. நீ பாடு மகனே, பாடிட்டே லாரிக்குள்ள போயிடறாடே. இப்பதான வந்தா, எங்க போயிருப்பா? ஹலோ, என்ன வேணும்? நம்ம ஆள் இங்க வேலை செய்யறா. யாரது? அதே ராஜ ராஜேஸ்வரி. ஓஹோ, தினம் ஒரு ரிக்ஷா அவளை கொண்டாந்து இறக்குவிய, அவளா? அவ இங்க வேலை செய்யலையா? முனீஸ்வரம் கோயில போய் பாரு. முனீஸ்வரம் கோயில் இவளுக்கு என்ன வேலை? ஐயா, ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. ஏறும்போதே நினைச்சேன், என்னடா துணி எல்லாம் நல்லா இருக்கு, உடம்பு குப்புன்னு நாறுதேன்னு. நீ பிச்சைக்காரி ஆடி, பேங்க்ல வேலை செய்யறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டியாடி. என்னையா பெரிய பேங்க்? நான் தினமும் பிச்சை எடுத்து ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரி. அப்புறம் எதுக்கு பேங்க் போற? டெய்லி கலெக்ஷன் கொடுப்ப, பேங்க்ல கட்டுறேயா. என்ன என்ன நினைச்ச, அஞ்சு ஆறு பேர் என்ன காதலிச்சிருக்கானுங்க. யாரு இவனுங்களா? அட பிச்சைக்காரனா இருந்தா பரவாயில்லையே, வேலை வெட்டி இல்லாதவனும் படிக்காதவனுமா தானே என்ன விரும்புறான்? நீங்க மட்டும் பரீட்சை எழுதி அதிக மார்க் வாங்கித்தான் இந்த வேலைக்கு வந்தீங்களாக்கும். அதனால்தான் எனக்கு இந்த வேலையை ஈஸியா வாங்கி தரேன்னு சொன்னியாக்கும். உங்களுக்கு எந்த வேலை வேணாலும் வாங்கிக்கிறேன். ஐஏஎஸ் ஆபீஸ்ல இருந்து ஐஜி ஆபீஸ் வரைக்கும் எனக்கு எல்லாரும் தெரியுங்க. ஆமா, பின்ன அவங்க உன்ன தாண்டித்தானே போயாங்க. இதுல இருக்கிற வருமானம் வேற எதுலங்க இருக்கு? பேசாம வண்டியை வித்துட்டு நீங்களா என் கூட பிச்சை எடுக்க வந்துருங்க? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி நீங்க கபாலீஸ்வரர் கோயில எடுத்துக்கங்க, நான் முன்னீஸ்வரர் கோயில எடுத்துக்கிறேன். அது என்ன குத்தை காடி விடுறாங்க எடுத்துக்கிறதுக்கு? முன்னால டப்பா வச்சுட்டு உட்கார வேண்டியதானடி. ஏண்டி உழைச்சு சம்பாதிக்கிற என்ன பிச்சைக்காரன் ஆகுறியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி நேபாள்ல இருந்து உங்களுக்கு வரதாச்சுனே ஒரு திருவாடு கொடுக்க சொல்றேன். பிச்சைக்காரர, இந்த ஒரு ரூபாய் அந்த குச்சியை கொஞ்சம் கூட பாட்டி. நீ இருக்க, கொஞ்சம் முன்னாடி